5 years in the video 11th standard polity volume 2 unit 14 தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி இந்த லெசனோட புக் பை क्वेश्चन பார்க்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆன்சர் 1969 14/1/1969 பேரறிஞர் அண்ணா சிஎம்மா இருக்கும்போது இந்த சென்னை மாகாணம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் ரெண்டாவது கொஸ்டின் சென்னைவாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு சென்னைவாழ் மக்கள் சங்கம் தான் சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லப்படுது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எந்த வருஷம்னா 1852 பட் இது ஆப்ஷனில் கொடுக்கல ஆனால் இதுதான் ஆன்சர் 1852 தான் சென்னைவாழ் மக்கள் சங்கம் உருவாக்கப்பட்டது 1952 1962 வரலும் லைவில் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து சங்கம் ஒன்றும் இருந்திருக்காது ஸோ 10 வருஷம் இருந்திருக்கும் எப்போ உருவாச்சுன்னா 1852 ஸோ ஆன்சர் ஊனா போட்டுங்க 1852 இதுதான் வந்து அதுக்கான ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அதுக்கு ஆன்சர் ராஜாஜி குலக்கல்வி திட்டம்னா என்னென்னா இப்போது ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவினிங் இருந்துட்டு அவங்க அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை கற்றுக்கணும் ஸ்கூல்லே கற்றுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்துருப்பாங்க இதை வந்து குலக்கல்வி திட்டம் இது வந்து கிட்டத்தட்ட அடிமைப்படுத்த ஒடுக்கப்பட்டவர்களும் திரும்ப ஒடுக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எதிர்த்து போராட்டம் அடைஞ்சிருப்பாங்க அதனால் காமராஜர் பதவி விலகி இருப்பார் ராஜாஜி பதவி விலகி இருப்பார் ராஜாஜிக்கு அடுத்து காமராஜர் வந்திருப்பார் ஃபோர்த் கொஸ்டின் சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அதுக்கு ஆன்சர் 1857 இதை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொண்டாந்துருப்பாங்க 1857 ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க சிப்பாய் கழகம் இந்த வருஷம் தான் நடந்திருக்கும் 1857 தான் நடந்திருக்கும் பெருங்கிளர்ச்சின்னு சொல்லப்படும் சிப்பாய் கழகம் ஃபோர்த் கொஸ்டின் மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் டேஷாவது பெரிய மாநிலம் ஆகும் எத்தனாவது பெரிய மாநிலம்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 7 மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவில் தமிழ்நாடு வந்து 7வது பெரிய மாநிலம் ஸோ இந்தியா தமிழ்நாட்டை விட முன்னாடி 7 முன்னாடி 6 மாநிலம் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருந்திருக்கு ஸோ தமிழ்நாடு 7வது பெரிய மாநிலம் மக்கள் தொகை அடிப்படையில் அடுத்த கொஸ்டின் நீதி கட்சியின் முதல் தலைவர் யார் அதற்கு ஆன்சர் தியாகராயர் ஏன்னா பார்த்துருப்போம் டாக்டர் டிஎம் நாயர் அதுக்கடுத்து சார் பெட்டி தியாகராயர் டாக்டர் சி நடேசனார் அண்ணன் நிறைய பேர் இருந்திருப்பாங்க எம்சி ராஜா அவர்கள் இருந்திருப்பாங்க இவங்க தலைவராக இருந்திருப்பாங்க பட் சிஎம்ஐயாராக இருப்பார்னா ஏ சுப்ராயில் சிஎம்ஐ இருப்பாங்க இவர் பிற்கால சிஎம்ஐ இருப்பாங்க புபுல்ராஜும் சிஎம்ஐ இருப்பார் பிடி ராஜனும் சிஎம்ஐ இருப்பார் பட் கொஸ்டின் நான் நீதி கட்சி தலைவர் தான் கேட்டிருக்கேன் இவங்களாம் சிஎம் லிஸ்ட்டில் வரவங்க தலைவர் யாருன்னா அப்போது தியாகராயர் தான் தலைவர் செவன்த் கொஸ்டின் வைக்கம் மீரர் என்று அழைக்கப்படுவார் யார் அதுக்கு ஆன்சர் ஏவி ரா பெரியார் அவர் வந்து வைக்கம் மீரர் அழைக்கப்படுறார் திருவனந்தபுரம் திருவாங்கூர்னு சொல்லப்படுற மன்னராட்சி இருக்கிற இடத்துல வந்து வைக்கம் இடத்துல இருக்க கோயிலை சுற்றி ஒடுக்கப்பட்ட மக்கள் போகக்கூடாதுன்றிருப்பாங்க இதை வந்து ஜார்ஜ் ஜோசப் எதிர்த்து போராட்டம் பண்ணியிருப்பார் பிறர் போய் அவர் தோல் கொடுத்து அவர் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் பெரியார் போயிட்டு அந்த போராட்டம் நடத்திருப்பார் நடத்திட்டு 1925 ஜூனில் அந்த சட்டத்தை போட்டிருப்பாங்க சட்டத்தை எடுத்திருப்பாங்க ஒடுக்கப்பட்டவங்க வந்து எங்கே வேணாலும் போகலாம் நீதி வேணும் வீதிக்குள்ளேயும் போகலாம் அது தடை கிடையாது அப்படிங்கிறது சட்டம் கொண்டாந்துருப்பாங்க ஸோ இது பெரியரோட முயற்சியில் அந்த சட்டம் கொண்டதுனால பெரியர் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க எயித்து கொஸ்டின் தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் யார் அதற்கு ஆன்சர் ஈவேரா பெரியார் 1925 தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கம்னு பெரியார் தோட்டி வச்சிருப்பார் ஏன்னா இதுக்கு முன்னாடி பெரியார் வந்து காங்கிரஸில் இருந்திருப்பார் காங்கிரஸ் ரெண்டு கோரிக்கை வச்சுருப்பார் ஒன்று என்ன சட்டசபையில் வந்து பிராமண அண்டாதர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டிருப்பார் அதுக்கு அந்த காங்கிரஸ் ஒத்து வந்திருக்காது ரெண்டாவது வந்து சேரன்மாதேவின்னு ஒரு குருகுல கல்வி நிலைய கல்வியில் வச்சு கல்வி நிலையம் இருக்கும் அது வந்து காங்கிரஸ் மட்டும் வந்து நடத்திட்டு இருப்பாங்க விவி சுப்பிரமணியன் நடத்திட்டு இருப்பார் அந்த ஸ்கூல்லையே பிராமணருக்கும் பிராமண அண்டாதருக்கும் உணவு முறையிலேயே நிறையா மாற்றங்கள் வச்சுருந்துருப்பாங்க இது வந்து பெரிய எதிர்த்து காங்கிரஸை முறையிட்டு இருப்பாட்டு பட் காங்கிரஸ் இதுக்கு வந்து சரியாக ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க
ஏன்னா காங்கிரஸ் வந்து எல்லாரும் மேக்ஸிமம் பீப்புள் எல்லாமே வந்து பிராமணராக தான் இருந்திருப்பாங்க. அதனால் பெரியார் காங்கிரஸ்ன்னு விலகி 1925 சுயமரியாதை இயக்கம்னு ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அது ஆன்சர் பெரியார் ஈவியரா. 9th question பொறுத்துக்க, இந்தி எதிர்ப்பு சட்டம் எப்போ கொண்டாந்தாங்கன்னா 1937. இப்போ வந்திருக்கும் இந்திய எதிர்ப்பு சட்டங்கிறது 1900 எதிர்ப்பு போராட்டம் 1937. திமுகவின் தோற்றம், இது இந்திய பெரியார் சாரி ராஜாஜி வந்து சிஎம் ஆயிருவார், ராஜாஜி இந்திய கட்டாயப்படமாக இருப்பார், அதை எதிர்த்து பெரியார் போராட்டம் பண்ணுவார். ஸோ அதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937. ரெண்டாவது திமுகவின் தோற்றம், திமுக எப்போ வந்துச்சுன்னா 1949. 1947 பெரியார்ட்டேருந்து அண்ணா பிரிஞ்சிருவார். 1949 திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சிருப்பார், பெரியார் பிறந்த நாள் அன்றைக்கி ஆரம்பிச்சிருப்பார். இதுதான் ஸோ இதுக்கு ஆன்சர் 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றம் 1949. மாநில மறுசீரமைப்பு சட்டம் அது 1956. இப்போ தான் மொழி வாரியாக மாநிலத்தை பிரிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சென்னை மற்ற இடத்துல இருக்கும், 14 மாநிலமாக தான் இருந்திருக்கும், மொழி வாரியாக பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கொட்டி ஸ்ரீராமுலு ஆந்திராவில் ஒன்றாவது வந்து இறந்துருப்பார், அதுக்கப்புறம் மொழி வாரியாக பிரிக்கலாம் கொண்டாந்துருப்பாங்க. முதல் முதல்ல மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எதுனா ஆந்திரா. அதுக்கு ஆன்சர் மாநில மறுசீரமைப்பு சட்டம் எதுனா 1956. இரட்டை அடிச்சு முறை 1919. இந்த மாண்டிகை சிம்ஸ் போர்ட் செய்து அதில் கொண்டாந்துருப்பாங்க இரட்டை அடிச்சு முறை கொண்டாந்துருப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன், பிராமணர் அல்லாததோ கூட்டு அறிக்கை வெளியிட்டவர் யார்? அதுக்கு ஆன்சர் பி தியாகராயர், சார் பிட்டி தியாகராயர், அதான் பி தியாகராயர்ன்ட்டு இருக்காங்க. இதுதான் பிராமணர் அல்லாதவர் கூட்டறிக்கையை வெளியிட்டவர். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 4,50,000 மக்கள் வந்து பிராமண அல்லாதவர்கள் இருக்காங்க, பிராமண அல்லாதவர்கள் கிட்டத்தட்ட 90% மேலே இருக்காங்க இவ்வளோ மக்கள் சென்னை மாகாணத்தில். இதில் வந்து 3%த்துக்கும் குறைவான மக்கள் மட்டும்தான் பிராமணர்கள் இருக்காங்க. பட் இந்த எல்லா இவர்களோட எல்லா உரிமைகளையுமே இவங்களே எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் பிராமணர் அல்லாததுக்காக ஒரு சங்கம் வேணும் அப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது பிராமணர் கூட்டு அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. ஏன்னா இது வந்து பிரிட்டிஷால் மட்டும்தான் முடியும், பிரிட்டிஷ் வந்து பிராமணர் அல்லாத சப்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னால பிரிட்டிஷ் நாங்கள் நம்புகிறோம், பிரிட்டிஷ் சொல்கிறத கேட்போம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் தியாகராயர். அதுக்கடுத்து 11வது கேள்வி, தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஸோ 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னா சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நலவாரிய சங்கம்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க நியூஸ் பேப்பர் நடத்திருப்பாங்க, இது திராவிடர் ஆந்திர பிரகாசிய ஜஸ்டிஸ் நியூஸ் பேப்பர் நடத்திருப்பாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பின்னாடி பேர் பார்த்துருப்பாங்க. 1917 வந்து அந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து அங்கே நியூஸ் பேப்பர் பேர், நியூஸ் பேப்பர் ஃபேமஸாக இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் பேரே அவங்க கட்சி பேரை வச்சுருந்துருப்பாங்க, அதான் நீதி கட்சி. 12வது கேள்வி, உறுப்பு சார் கூட்டுரு, 1957 பொதுத்தேர்தலில் குழுத்தலையில் வெற்றி பெற்று தமிழகத்தில் சட்டமன்றத்தில் உறுப்பினராக கருணாநிதி நுழைந்தார். ஸோ ஃபஸ்ட் எலெக்ஷன் அப்போ தான், ஏன்னா 1949 திமுக வந்து ஆரம்பிக்கிறார், வேறு நம்ம அண்ணா ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சதுக்கப்புறம் 1957 தான் தேர்தல் அரசுகள் நுழையணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுக்கு மட்டும் தேர்தலுக்குள்ளே போகக்கூடாது, அது தேர்தல் அரசியல் விரும்பாமல் சமூக சீர்திருத்தம் கூட பண்ணிகிட்டு இருப்பாங்க பிறர். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அண்ணா பிறர் கூட இருப்பார், பிறர் தேர்தல் அரசியல் விரும்பி இருக்க மாட்டார், தேர்தல் வேணாம் பட் சீர்திருத்தம் தான் வேணும்ட்டு சீர்திருத்தம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் 1957 அண்ணா முடிவு பண்ணியிருப்பார், சீர்திருத்தம்லாம் பண்ணுறத விட அரசியல் அதிகாரம் கைக்கு வந்தால் தான் சீர்திருத்தம் பண்ண முடியும்ட்டு தேர்தல் அரசியல் வரையண்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க 1957. ஸோ அந்த எலெக்ஷனில் குளித்தலை தொகுதியில் கருணாநிதி ஜெயிச்சிருப்பார். 1957 தீர்மானம் எடுப்பார், 1967 சிஎம் ஆயிருப்பார் அண்ணாதுரை. சரி இங்கே வருவோம், இது குளித்தலையில் ஃபஸ்ட் டைமு கருணாநிதி ஜெயிச்சிருப்பார் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே. காரணம், கருணாநிதி தமிழக முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சர் ஆனார் தானே, அப்போ ஆகலை. அந்த எலெக்ஷன் அப்போ யாருன்னா காமராஜர் தான் சிஎம் இருந்தார். ஸோ இது ஆன்சர் என்னென்னா அப்போ இ ஆ ச என்பது சரி, ஆனால் ஆ என்பது சரியல்ல. ஏன்னா இது ஆ கூட்டுற ஆன் சொல்லியிருக்கு, காரணம் வந்து ஆன் சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு கேட்டு ரெண்டாவது வந்து தப்பு. அடுத்த க்வெஸ்சன், கூற்று,
ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கம் தொடங்கினார். ஸோ கரெக்டு தான். காரணம், சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாத சாதிகள் சமமான மனித உரிமைகள் மனித உரிமைகளால் பெரும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கமாகும். ஸோ கரெக்டு தான், ரெண்டுமே சரி. சொல்லுங்க, பெரியார் நம்ம இருப்பார்னா சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சிருப்பார். அது கூற்று. காரணம், சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாத சாதிகள் சமமான மனித உரிமைகளை பெரும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கமாகும். ஏன்னா பெரியார் வந்து எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது கரெக்டு தான், கொடுக்கப்பட்ட ரெண்டுமே கரெக்டு. ஆன்சர் ஆ, ஆ மற்றும் ஆ இரண்டும் சரியானது. ஸோ அதுதான் இந்த லெசனோட பிக் பே கொஸ்டின். தேங்க்யூ.